காதலர் தினம் என்பது காதலர்கள் மட்டும் கொண்டாடும் நிகழ்வு அல்ல. ஆதரவற்ற முதியவர்கள் மீதும் அன்பு செலுத்தி அவர்களை அரவணைப்பதும் காதல்தான் என்பதை உலகிற்கு உணர்த்தும் வகையில் புதுக்கோட்டையில் தன்னார்வ இளைஞர்களும் தன்னார்வ அமைப்புகளும் சேர்ந்து ஆதரவற்ற முதியோர்களுக்கு ரோஜா பூக்கள் மற்றும் ஹார்ட்டின் பலூன்களை கொடுத்து அவர்களை அன்போடு அரவணைத்த நிகழ்வு காண்போரை நிகழ வைத்தது. புதுக்கோட்டை அருகே மேட்டுப்பட்டியில் செயல்பட்டு வரும் ஒரு தன்னார்வ அமைப்பினர் 20-க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற வயதான முதியவர்களை பராமரித்து வருகின்றனர். பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டு தங்களுக்கு யாரும் இல்லாத நிலையில் தனிமையோடு வாழ்வை நகர்த்தி வரும் முதியோர்களுக்கு அன்பை பரிசாக கொடுக்கும் வகையிலும் இந்த நிகழ்வின் மூலம் பெற்றோர்களின் அருமையை காண்போருக்கு தெரியப்படுத்தும் விதமாகவும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்களும் தன்னார்வ இளைஞர்களும் ஒன்றிணைந்து புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே முதியோர்களுக்கு மண்டியிட்டு ரோஜா பூக்களை கொடுத்து தங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டனர். மேலும் ஹார்ட்டின் பலூன்களையும் அவர்களுக்கு பரிசாக கொடுத்து அவர்களை மகிழ வைத்தனர். பெற்ற பிள்ளைகளால் வயதான முதியவர்கள் கைவிடப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அங்கு விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தன்னார்வ அமைப்பினர் மற்றும் இளைஞர்கள் பெற்றோர்களின் அருமை குறித்து விளக்கும் பாடல்களை பாடியவாறு ஊர்வலமாக சென்றனர். மேலும் அங்கிருந்த பொதுமக்களிடம் ஆதரவற்ற முதியவர்கள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றும் வயது முதிர்ந்த பெற்றோர்களை பிள்ளைகள் கைவிடக்கூடாது என்றும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டது காண்போரை மனம் நெகிழச் செய்தது. அலைகடலாய் வீசும் இடம் வந்து பாடசாலை வந்து முதியோர் இல்லம் தான். அந்த முதியோர் இடத்துல வந்து நம்ம முதியோரிடம் கற்பம் காதலையும் சொல்லி இந்த வருஷம் வந்து நாங்கள் ஏன் கொண்டாடணும்னா, காதல் என்றால் எல்லாம் வந்து லவ்வர்ஸ் டே, காதல் காதலிகிட்ட மட்டும்தான் வந்து இதை அன்பை வெளிப்படுத்தணும் ஒரு கெட்ட ஒரு செயலை வந்து அவங்க உருப்படுத்திருக்காங்க. காதல் வந்து வந்து ஒரு காதல்ங்கிற ஒரு அன்பு தான். அந்த அன்பை வந்து பெற்றவங்கள்ட்டையோ முதியோர் உள்ளையோ நம்ம அனாதாசிரமங்கள்ட்ட உள்ளவங்கள்ட்டையோ இவங்கள்ட்ட தான் அதை வெளிப்படுத்தணுங்கிற உதாரணத்துக்கு தகாமல் இன்றைக்கி முதியோர் இடத்துலேருந்து நேசம் அறக்கட்டளை அவங்க சார்பாக நடத்துகிற இதில் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டு எங்களோட பாசத்தை அன்பையும் வெளிப்படுத்துகிறோம் முதியோர்கள்ட்ட. இன்றைக்கி நடந்த சம்பவம் எங்களுக்கு நிறைவாக இருக்குது. இளைஞர்கள் என்ன செய்யணும், இதே போல் காதல் தினத்தில் முதியோர் ஒரு சபதம் எடுத்துக்கணும். நாங்கள் முதியோர்களே இனிமே இல்லை, வருங்காலத்தில் முதியோர்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் வரதட்சணை கேட்கும்போது எங்களுக்கு நகையெல்லாம் போடாதீங்க, பாட்டி தாத்தா பெரியப்பா சித்தப்பா இப்படி ஒரு கூட்டு குடும்பம் இருக்கணும், கூட்டு குடும்பம் இருந்தால் தான் அவங்க எங்களுக்கு தாத்தா பாட்டி கதை சொல்லுவாங்க, புராண கதை எல்லா கதையும் சொல்லுவாங்க, விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கும்போது உலக நடப்பெல்லாம் புராணத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அந்த குழந்தை உணரும்.